ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிரா தமிழ். இன்றைக்கி நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலில் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற இயல் 2 உரைநடை உலகம் நிலம் பொது இதில் இருக்கிற வினா விடை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கோணக்காத்து பாட்டுக்கு வினா விடை வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நிலம் பொதுவில் இருக்கிற வினா விடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள். குருவினால் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குருவினா இதனுடைய விடை பாருங்கள். அந்த பாடம் ஆரம்பிக்கிற இடம் இருக்கு இல்லையா, மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். அதுக்கு அடுத்த லைன், இந்த பூமிக்கு அணுக்கமாய் உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும், இவ்வாறு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும்? அது வரைக்கும் ஃபஸ்ட்டு குருவினா. ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள், ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்குது, இந்த பூமிக்கு அணுக்கமாய், அதிலிருந்து ஆரம்பிக்கணும். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும்? அது வரைக்கும் முதல் குருவினாவினுடைய விடை. ரெண்டாவது குருவினா பாருங்கள், நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது குருவினாவுக்கு ரெண்டாவது பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் தான் விடை. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். அது வரைக்கும் எழுதணும். இன்னொரு பாயிண்ட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். இந்த இடத்துல இருக்க பாருங்க, எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். இது வரைக்கும் எழுதிக்கலாம். இந்த மூணு லைன், ஜஸ்ட் இந்த மூணு லைனும் இந்த செகண்ட் பேராகிராஃபில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைனும் தான் விடை. குருவினா ரெண்டுக்கு இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும். இதை எழுதிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதணும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். இதுதான் ரெண்டாவது குருவினாவுடைய விடை. நெக்ஸ்ட் மூணாவது குருவினா பாருங்கள், எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என சியாட்டல் கூறுகிறார். அந்த மூணாவது குருவினாவுக்கு வந்து பேஜ் நம்பர் 32 பக்கத்தில் அங்கே ஒரு பேராகிராஃபில் இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும்னு ஆரம்பிக்கிற பேராகிராஃப். இந்த இப்பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும் அதிலிருந்து ஆரம்பித்து அந்த பேராகிராஃப் முடிகிற லைன், எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அதுதான் மூன்றாவது குருவினாவுடைய விடை. பேஜ் நம்பர் 32 இப்பகுதியில் உள்ள எருமைகள்னு ஆரம்பிக்குது இல்லையா, அதுல இருந்து ஆரம்பித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மூன்றாவது குருவினாவுடைய விடை. அடுத்து சிறுவினா பார்க்கலாம். சிறுவினாவில் பாருங்கள், நீர்நிலைகள் குறித்து சியோட்டல் கூறியவற்றை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நீர்நிலைகள் குறித்து சியோட்டல் கூறியவற்றை எழுதுக அப்படின்னா, சிறுவினா 1 பேஜ் நம்பர் 31 ரெண்டாவது பேராகிராஃப், ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்கள். ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள், அதுதான் சிறுவினா 1. அதிலிருந்து அந்த பேராகிராஃபில் லாஸ்டில் முடிகிறதுக்கு முன்னாடி வரும் பாருங்கள், எமது மூதாதையரின் குருதியாகும். எமது மூதாதையரின் குருதியாகும், அது வரைக்கும் சிறுவினா 1 விடை. பேஜ் நம்பர் 31 ரெண்டாவது பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு லைன், ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள், அதிலிருந்து எமது மூதாதையரின் குருதியாகும், அந்த பேராகிராஃப் முடிகிற லைன் வரைக்கும் சிறுவினா 1 விடை. ரெண்டாவது சிறுவினா பாருங்கள், எவையெல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று சியோட்டல் கூறுகிறார். பாருங்கள் சிறுவினா 2 பேஜ் நம்பர் முப்பதில் அந்த கீழே உள்ள பேராகிராஃபில் 3 லைன் பாருங்கள், நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்குதுல, நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், அங்கே இருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம். பேஜ் நம்பர் 30 கடைசி பேராகிராஃபில்
மூணாவது லைனில் ஆரம்பிக்கிறது. நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள்னு ஆரம்பிக்கலையா, அதுதான் சிறுவினாவுடைய ரெண்டாவது சிறுவினா விடை. அதுலேருந்து ஆரம்பித்து அந்த கடைசி லைன் எல்லாமும் ஒரே குடும்பம், அது வரைக்கும் ரெண்டாவது சிறுவினாவுடைய விடை. நெக்ஸ்ட் நெடுவினா பாருங்கள். தாய்மண் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் 30 ரெண்டாவது பேராகிராஃப் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும், அதிலிருந்து குறிச்சுக்கோங்க. அதிலிருந்து நெடுவினா 1 அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். அதுக்கு அடுத்த பேராகிராஃபும் ஃபுல்லாக எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 31 பக்கம் இருக்கிற மேலே உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அது நெக்ஸ்ட் செகண்ட் பேராகிராஃப், அது வரைக்கும் ஃபுல்லாக எழுதணும். இதனை கற்றுக்கொடுங்கள், அது வரைக்கும் நெடுவினா 1 ஆன்சர். பேஜ் நம்பர் 30 இருக்கிற அந்த ரெண்டாவது பேராகிராஃப், இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் அதிலிருந்து ஆரம்பித்து பேஜ் நம்பர் 31 இருக்கிற செகண்ட் பேராகிராஃபில் லாஸ்ட் லைன், இதனை கற்றுக்கொடுங்கள் வரைக்கும் நெடுவினா 1 ஆன்சர். இதில் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் வேணால் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய நெடுவினால் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி படித்து எழுதிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சிறுவினா குருவினா நெடுவினா 1 தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.